हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू ईसी क्राफ्ट तमिल चैनल। नहीं इतना फर्स्ट टाइम नम्बर चैनल पाक्री अब मा सब्सक्राइब पड़ी वेको वीडियो वो नम्बर पेपर क्ले पड़ोिया अंजा मीदी ना फ्रिज में स्टोर पड़ी वे अच्छे अंत वीडियो नहीं पाक डिस्क्रिप्शन लिंक को चेक पड़ी पांग। फर्स्ट और प्लास्टिक डब्बा एमारी तिरपी पेटको अदर काटन क्लाको அந்த கிளாத் வந்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் பொழிஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேப்பர் கிளே வந்து அதில் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்னு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே இது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் இன்னுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் அந்த மாதிரி க்ளூ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இதில் வந்து நீங்கள் ஃபுட் ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. கிராஃப்ட் திங்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபெவிகால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நான் எதுவுமே ஆட் பண்ணலை. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதனால தான் சொன்னேன். ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஈக்குவலாக அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஈக்குவலாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்பவே ஈக்குவலாக வராது. நம்ம தான் வந்து ஏதாச்சும் டூல் யூஸ் பண்ணி அதை வந்து ஈக்குவலாக பண்ணணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால தான் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பர்த்டே கேக் வந்து வெட்டுறதுக்காக ஒரு கத்தி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கத்தி யூஸ் பண்ணி தான் நான் வந்து அதை வந்து சரி பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி அழகாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கான லுக் வந்து கொடுக்கும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறப்போ வந்து இந்தளவுக்கு இருக்காது, நம்ம கையில் இந்த மாதிரி பண்ணணும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஓகே, இப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பர்த்டே கத்தி இருக்கு இல்லையா, அந்த கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஈக்குவலாக வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து இந்த டூல் இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் ஷார்ப்பான டூல் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஈக்குவலாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஈக்குவலாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், எக்ஸ்ட்ரா இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஒரு பவுல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த வீடியோ. அது நீங்கள் ஈக்குவலாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ்லேயுமே நீங்கள் கையில் வந்து இந்த மாதிரி பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அதாவது ஷைனிங்கான லுக் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் இது வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஷைனிங்கான டூல் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் கையில் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால தான் ஓகே இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் டச் கொடுத்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா காய வச்சு எடுக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து காய வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன், நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது வந்துடும், அந்த கிளாத்துமே உங்களுக்கு ஈஸியாக நல்லா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ அழகாக நமக்கு கிடச்சிருக்கு அந்த ஷேப்புமே. இதில் வந்து நீங்கள் இன்னுமே அந்த ஷேப் வந்து சரி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சிசர் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த மேலே மட்டும் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணியிருப்பேன். இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு கலரிங் தெரியும், அந்த கலரிங் வந்து அந்த கிளாத்துலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலரிங் வராத கிளாத்தை எடுத்துக்கோங்க. ஒயிட் கிளாத் இருந்தால் பெட்டர், அது வந்து உங்களுக்கு கலரிங் கொடுக்காது. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி கலரிங் தேவைன்னா நீங்கள் அந்த மாதிரி கிளாத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சிசர் யூஸ் பண்ணி நல்லா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால தான் ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பெயிண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் பெயிண்ட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டாலிக் பெயிண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மெட்டாலிக் கலர்ஸ் கொடுத்தா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, அதனால நான் கொடுக்கல. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சில்வர் ஆர் கோல்டன் கலர் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். மெட்டாலிக் கலர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ஃப்ளார் வேஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, உங்ககிட்ட இருக்கிற கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் க்யூட்டாக பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனில் நீங்கள் வந்து கலரிங் பண்ணிக்கலாம். கலரிங் வந்து உங்களோட சாய்ஸ் தான்.
இது வந்து நீங்கள் எதுக்காக வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது குட்டியாக அழகாக பண்ணி கலர் மாவுலாம் நம்ம போட்டு வைப்போம் இல்லையா, கலர் கோலை மாவு, அது எல்லாமே வந்து போட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கோலை மாவு போட்டு வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறதுக்குமே யூஸ் ஆகும். ஃபுட் ஐட்டம் போட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா அதில் வந்து நம்ம சாப்பிட்ற பொருள்லாம் போடுறதுனால அதுக்கு கெமிக்கல் தானே பெயிண்ட் எல்லாமே, அதனால் நீங்கள் பெயிண்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிராஃப்ட் திங்ஸ்லாமே உங்களோட கிராஃப்ட் திங்ஸ்லாம் போட்டு வைக்கலாம். நீங்கள் வந்து எந்த மாதிரியான திங்ஸ்லாம் அதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான சைஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள், ஓகேவா? நான் வந்து எனக்கு குட்டியாக பண்ணுங்கிறதுனால அந்த பாக்ஸ் வந்து அந்த டப்பா பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்துருந்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பெருசாக பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய திங்ஸ் அதில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எடுத்து பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, இதிலேயே இன்னும் கொஞ்சம் க்ளே வந்து இருக்குது, அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இன்னொரு கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நிறைய கிராஃப்ட் அண்ட் ரியோஸ் ஐடியாஸ் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியாவில் பார்க்கலாம். பை பை.